ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரிட்டன் ரைடர். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? சீப் அண்ட் பெஸ்ட் ரைடிங் க்ளோஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 1000 to 2000 இருக்க பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி க்ளோஸஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன க்ளோஸ் அண்ட் என்னென்ன அதோட நேம்ஸ் அண்ட் அதோட எவ்வளோ காஸ்ட் அப்படின்றத நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக செக் பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் சீப் அண்ட் பெஸ்ட் 7 க்ளோஸஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதை ஒன்று ஒன்று இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் இதோட காஸ்ட் என்னன்றதை நான் இப்போ கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்ட் அந்த கம்பெனியில் இருக்கிற க்ளவுஸ் தான். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இது நீ ப்ளம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்ட் இல்லை, அது ஒரு ட்ராபேக் இந்த க்ளவுஸில். பட் ஆனால் ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக செக்யூரிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபோன் டச்சு கூட லெதர் கொடுத்துருக்காங்க, வைப்பர் க்ளீனர். ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு க்ளவுஸுக்குமே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போட்டு காட்டுற எப்படி இருக்குன்ட்டு ஸோ நல்லா பக்காவாக ஃபிட்டிங்காக இருக்குங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஏர் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்காக ஏர் அந்த நிறையா பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் சூப்பராக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் நல்லா ஒர்த்தான க்ளவுஸ் தாங்க, 1200. இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக ஒர்த்தாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நல்லா ஸ்பாஞ்சி, நல்லா ஒரு 2 layers இருக்குதுங்க. ஸோ அந்த வண்டி ஓட்டுறப்போ அந்த க்ரிப்புக்கும் பார்த்தீங்கன்னா இது பக்காவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் நல்லா இருக்க பிராண்டு தான். ரீசெண்டாக இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஓகே தாங்க, ரொம்ப ஹை லெவல்னாலும் கொஞ்சம் குவாலிட்டியான இது தான். ஸோ அதனால தான் இந்த பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்றது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தாங்க. ஸோ என்னோடய ஹேண்டுக்கு வந்து மீடியம் தான் கரெக்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸோ இது எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கார்டு சேஃப் இது. ஆனால் இதோட ஸ்பாஞ்சு லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ராயல் என்ஃபீல்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக 2 layers இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. இந்த ப்ளம்முக்கு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகாமல் இருக்குது, இங்கே மட்டும் கொஞ்சம் ஒரு 2 layers கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கிளாத் மாதிரி தாங்க இருக்குது. அண்டு வைப்பர் க்ளீன் பண்ண, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விரலுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விரலுக்குமே கொடுத்துருக்காங்க வைப்பர் க்ளீன் பண்ணுறது அண்ட் ஃபோன் டச். இது இதுவும் ஓகே தாங்க, நல்லா எஃபெக்டாக கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டு க்ளவுஸோட இது கொஞ்சம் நல்லா சீனாக ஸ்டைலாக இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது. இதில் ஒரு மைனஸ்னால் இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த திக்னஸ் கம்மியாக இருக்குங்க கிளாத். இங்கே மட்டும் இந்த ப்ளம்முக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சேஃப் கார்டாக இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே நீக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கார்டு நல்லா சேஃப். ஸோ இது எப்படி ஃபோன் டச் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. ஸோ கைஸ் அடுத்த க்ளவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோஸ். ஸோ இந்த க்ளவுஸ் ஆல்ரெடி இப்போ ஹெல்மெட் இதெல்லாமே வந்து இந்த பிராண்டில் இருக்குது, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த க்ளவுஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100, ஓகேங்களா.
இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் லோ தாங்க, அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டியாக இல்லை. பட் ஆனால் ஒரு நார்மல் லோக்கல் ரைடுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபோன் டச் அண்ட் வைப்பர் கிளீனர் ரெண்டுமே இல்லை. ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான், அது வந்து இதில் கொடுக்கல, அதுதான் ஒரு பிரச்சனை. அண்ட் இதோட கிளாத் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரேஜ் தாங்க, கீழே ஏதாச்சும் இருந்தால் கிழிஞ்சிற அளவுக்கு இருக்குது. அண்ட் ஆனால் இதுக்கு வந்து ஷேப் லாம்புக்கு ஸோ நீக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேப் கார்ட் பண்ணுற மாதிரி ஃபிங்கரோட நெயில்ஸ் இது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு ரெண்டு கொடுக்கல, ஏன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, ஆனால் இதுக்கு ரெண்டு கொடுக்கல. சரி ஏன்னு தெரியல, ஒருவேளை மேனுஃபேக்சரிங் ஃபால் மறந்துட்டாங்களா இல்லை டிசைனாக என்னன்னு தெரியல. ஸோ இது எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம். கம்ஃபர்ட் ரைடுக்கு யூஸ் ஆகுங்க ஓகேங்களா, கொஞ்சம் சீனாக ஸ்டைலாக இருக்குது பாருங்கள், அந்த ஒயிட் லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் போகிறப்ப அந்த மாதிரி டைமுக்கு வேணால் இந்த க்ளவுஸ் லோக்கல் ரைடுக்கு யூஸ் ஆகும் ஸ்டூடியோஸ். பட் ஆனால் லாங் ரைட்ஸ் அண்டு இதுக்கெல்லாம் வந்து இது செட் ஆகாது. பட் ஓகே தாங்க, ரொம்ப இது இல்லாமல் ரொம்ப லோ இல்லாமல் ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்குது, ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் எந்த க்ளவுஸ் பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிகில் அப்படின்ற ஒரு கம்பெனியோட க்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கம்பெனி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து அமேசானில் இருக்குது. ஸோ அதோட க்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க, இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க ரெண்டு க்ளவுஸுமே. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் யூ டச் அண்ட் வைப்பர் கிளீனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல் குவாலிட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ பிரைக்கர் அப்படின்னு ஒரு க்ளவுஸ் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸில். ஸோ அந்த க்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கிளாத் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த பைக்கோட சாரி இந்த க்ளவுஸோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் அந்த ப்ரோ பிரைக்கரோட அப்படியே க்ளவுஸ் தாங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். அவசரப்பட்டு இந்த பிராண்டு பார்த்து நல்லாயிருக்கு சீப்பு 1000 நினச்சிங்கன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் மற்ற 3 க்ளவுஸு கம்பேர் பண்ணுறப்போ இது அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த் இல்லை. பட் ஆனால் லோக்கல் ரைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சேஃப்லாம் இல்லைங்க இந்த க்ளவுஸ், சேம் அந்த ப்ரோ பைக்கரோட அதே இதுதாங்க, வேறு எதுவும். பட் ஆனால் ஃப்ரண்ட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே இது. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தம்ப் ஃபிங்கர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலேயுமே. ஸோ ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத செக் பண்ணலாம். ஸோ நல்லா தாங்க ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் இது ரொம்ப நாள் லைஃப் வருது இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு நிறைய டைம் டச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவே வந்து இது வந்து தேஞ்சி ஒரு கிழிஞ்சிருதுங்க. ஒரு ரைடுக்கு தான் இந்த இது வந்து யூஸ் ஆகும், அதுவும் மலையெல்லாம் நினைச்சிங்கன்னா நீங்கள் பாதி ரைட்லேயே இதெல்லாம் கிழிஞ்சிரும். ஸோ அதுதான் இதில் ஒரு டிராபேக். ஸோ கைஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேசிங், டிவிஎஸ் கம்பெனி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ரைடிங் ஜாக்கெட்ஸ் நீ கார்ட்ஸ் அண்டு எல்லாமே இருக்குது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெதர் தாங்க, மற்ற க்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத் டைப் மீன்ஸ். பட் ஆனால் இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெதர் தான். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லெதர் தான். பட் ஆனால் ஒரிஜினலாக என்னன்னு தெரியல, ஏன்னா டூப்ளிகேட்டாக இருந்தால் இதெல்லாமே கிழிஞ்சிருங்க சீக்கிரமாக. ஒரிஜினல் லெதர்னால் கொஞ்சம் லைஃப் வரும், டூப்ளிகேட்னால் இதாகும். ஆனால் நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குங்க இந்த இது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே வேக்காமல் இருக்குது, ஏர் போகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் டச்சுக்கான இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் லெதர்லேயே இருக்கிறதுனால தெரியலங்க, இப்போ யூஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது இல்லையான்னு. அண்ட் இது எப்படி இருக்குது போட கம்ஃபர்டபுள் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓகே தான். ஸோ ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுதுங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஓ, இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வைப்பர் கிளீன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கலாம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது நான் ஏதோ அட்டாச்மெண்ட் இதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க வைப்பர் கிளீன் பண்ணுறது. சூப்பருங்க. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்டு தான், 1300, பட் ஒர்த்துங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக. ஸோ ஃபோன் டைரெக்டாக எல்லாமே டச்சாலும் பட் ஃபெதர் டச் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகுது, ஓகேங்க. ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டியாக இருக்குது, ஓகே தாங்க. வைப்பர் கிளீன் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு லாங் ரைடுக்கு இது ஓகே தாங்க. மழை டைமில் நம்ம எடுத்து ஒரு கிளாத்தை துவைக்கணும், இல்லை இந்த கோல்ட் கிளைமேட்டில் ஃப்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக இருக்குது டிவிஎஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற க்ளவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைகோ. ஸோ இந்த கம்பெனி க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் அண்ட் பின் த்ராட்லஸ் பிரதர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல குவாலிட்டி அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் க்ளவுஸுங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷான, ரொம்ப ஸ்டைலிஷாக இல்லைங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. ஸோ கைகோ பிராண்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் மென்ஷன் பண்ணி, இது கொஞ்சம் நல்ல ஆனால் ஸ்டைலாக நல்லா தான் இருக்குது. ஸோ பிளாக் வித் ஆஷ் இது நீ காடும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் நல்லா இருக்குங்க. இதோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் டச் இது கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ளம்முக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு ட்ராபேக் இதில். ஏன்னா கீழே விழுந்தோடனே நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கை இப்படி தான் வைப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து கிழிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் விழுந்தால் இது சே தாங்குங்க. நம்ம எப்போ ஒன்று 90 மேலே போயிட்டு டக்குன்னு ஸ்பீடு அடித்து நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்குறப்ப இது தாங்காது, கிழிஞ்சிடும். கல் மேலே இது மேலே கை வச்சோம்னா இது தாங்காதுங்க. அண்ட் ஸோ எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. மற்ற க்ளவுஸ்னால் கூட கொஞ்சம் அந்த போட்டிருக்கு ஃபீல் இருக்குது, ஆனால் இந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க, அந்த போட்டிருக்க ஃபீலே இல்லை. பட் ஆனால் சேஃப்டி மெஷர்ஸ் ஓகே தாங்க. ஃபோன் டச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டேமேஜே வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் செக் பண்ணி வேணும். ஸோ ஃபோன் டச் இதில் ஒர்க் ஆகவில்லை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் டச் ஒர்க் ஆகலைங்க. ஸோ இந்த க்ளவுஸ்லேயே அது ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ஸோ ஃபோன் டச் ஒர்க் ஆகலைங்க, லெதர் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபோன் டச் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோன் வந்து டச் ஒர்க் ஆகலை. ஸோ க்ளவுஸ் வாங்குறப்போ ஒரு தடவை இந்த ஸ்டிச்சஸ் இதெல்லாமே வந்து பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் பைக் ரைட் போகிறப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து தானாக கிழிஞ்சி இதாகிடும். ஸோ வந்து 1500 1000 ரூபீஸ்ன்றதே ஒரு பெரிய அமௌண்ட்டு தாங்க. அதை நம்ம கொடுத்து வாங்குறப்போ இதெல்லாமே செக் பண்ணி வாங்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டேமேஜ் இதாக இருக்குது, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா N2 அப்படின்ற ஒரு பிராண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் இருக்குது. ஸோ ஒரு க்ளவுஸ் வாங்குறதுக்குன்னா நீங்கள் அதை ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிகாஸ் மற்ற எல்லா விட கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் இந்த குவாலிட்டி ஒரு ரெண்டு பிராண்ட் வந்து இப்போ தான் நான் செக் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைக்ஸ் அந்த ஸ்டைலில் இருக்குங்க. செகண்டாக ஒரு க்ளவுஸ் காட்டினோம் பார்த்தீங்களா, ஸோ சேம் அதே ஸ்டைலில் இருக்குங்க.
இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல்ல ஃபோன் டச் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைக்ஸ்னு ஒரு பிராண்டு காட்டினோம் பார்த்தீங்களா, சேம் அதே டிசைன் தாங்க. இந்த கிளவுஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, திக்னஸும் ஓகே தாங்க. இங்கே நல்லா இந்த ப்ளம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபோனு டச் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு வரலுமே ஃபோன் டச் ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபோன் ரெண்டு வரலுமே டச் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு, ரெண்டு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க, ரெண்டு கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிளவுஸும் ஓகே தாங்க. நான் மொத்தம் 7 கிளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, அதில் பார்த்தீங்கன்னா 5 கிளவுஸ் சூப்பராக இருக்குது, ரெண்டு கிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தாங்க இருக்குது, லோக்கல் ரைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிகில் அண்டு ஸ்டூடியோ கிளவுஸ். ஸோ இந்த ரெண்டு கிளவுஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, அவ்வளோ காஸ்ட்டுக்கு வருது இல்லைங்க அது. ஸோ அதனால் அந்த ரெண்டு தர மீதி 5 பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைடு கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்குது. ஸோ க்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.